நீ வந்து கையை காமிச்சு எந்த லாரிலிருந்து எந்த பொருளோட ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் வீடு ஏன் ஒழுங்காக இல்லை? உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு பணம் இல்லை. உங்கள் ஏன் ட்ரெஸ் ஒழுங்காக பண்ணல? ஏன் கார் வச்சுக்கல? ஏன் பைக் வாங்கலை? அப்போது நம்மக்கிட்ட நம்ம நினைக்கிற பொருளை இலவசமாக யாரும் கொடுக்கல. நீங்கள் கேட்குற எல்லா பொருளும் யாராவது இலவசமாக கொடுத்துக்கிட்டா நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்குல்ல, அவங்க சொல்லணுமா சார் சார் நீங்கள் ஒழுங்காக இருங்க அவங்கள்கிட்ட சொல்லணுமா? நமக்கே தெரியும் ஒழுங்காக இருக்கிறதுக்கு, அதுக்கான பொருள் கிடைக்கல இல்லை. அப்போ யாரும் போய் செல்லுக்கிட்ட போய் நீ ஒழுங்காக யாரும் சொல்ல வேண்டாம். ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக சப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு செல்லு கதவை திறந்து எனக்கு இந்த பொருள் வேணும் கேட்கும். அந்த பொருள் அங்கே இருந்து எடுத்துச்சுன்னா நல்ல பொருளாக இருந்தாலும் குணப்படுத்திட்டு போயிருமா? அப்போ ரோட்டில் எல்லா பொருளும் இலவசமாக வாங்கிக்கன்னு சொன்னால் நீங்கள் இருப்பீங்களா, ஒத்துக்கிறீங்களா? அப்போ நம்ம ரத்தங்கிற ரோட்டில் எல்லா பொருளும் இலவசமாக லாரியில் சுத்த வச்சிட்டோம்னா எல்லா செல்லும் தானே குணப்படுத்திக்குமா? வேலை முடிச்சுதா? இது புரியிருக்குதாங்க. அந்த ஒரு ஒன்றாம் தேதி ஸ்கீம் பற்றி சொல்லிட்டு இருந்தேன், யாரும் ஒன்றாம் தேதி ரோட்டில் போய் பார்த்து லாரி வருதான்னு பார்க்காதீங்க, ஒன்றும் வராது. ரத்தத்தை ஒரு ட்ரெயின் மாதிரி கற்பனை பண்ணுங்க, உறுப்புகளை ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன் வந்தால் பல பேர் இறங்குவாங்க, பல பேர் ஏறுவாங்களா? அந்த மாதிரி ரத்தங்கிற ரோடு ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் போகும்போது சில பேர் இறங்குவாங்க, சில பேர் ஏறுவாங்களா? தாது பொருட்கள் இருதயம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தங்கிற ட்ரெயின் ஆரம்பிச்சதுன்னா ஒரு நிமிஷத்தில் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் திரும்பி வந்துடுதுங்க. இப்படி ரத்தங்கிற அந்த ட்ரெயின் ஒவ்வொரு உறுப்புகளையும் போகும்பொழுது யார் இறங்குறா யார் இறறான்னு பார்க்கலாம். சில பேர் சொல்கிறாங்க இருதயம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுது, கிடையவே கிடையாது. ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், எலும்பு மச்சைகள், கிட்னி. சில பேர் ரத்தம் ஊறுதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. ரத்தம் ஊறுறது வந்து எலும்பு மச்சைகள், போன் மேரோஸ்னு சொல்லுவாங்க. இந்த மூட்டு முழங்கால்லாம் இருக்கு இல்லையா, மூட்டு மூட்டு இங்கே இருக்கும். அப்போ இருதயம் என்ன வேலை பண்ணுதுன்னா சொங்கி மாறி வர ட்ரெயினை பம்ப் பண்ணி விடுது. ரத்தத்துக்கு ரத்த அழுத்தம் அப்படிங்கிற பிபி அப்படிங்கிற ப்ரெஷரை கொடுக்குற வேலை தான் இருதயம் பண்ணுது, வேற எந்த வேலையும் பண்ணுறதில்ல. இப்போ நான் தியானம் பண்ணுறேன், ஒரு மணி நேரம் டைம். நான் இப்போ தியானம் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய பிபி யாராவது செக் பண்ணி பாருங்கள், எனக்கு லோ பிபி தான் இருக்கும். நான் மட்டும் இல்லை, யாரெல்லாம் தியானம் பண்ணுறீங்களோ உங்கள் பிபி லோ பிபியாக தான் இருக்கும். அப்போது லோ பிபிக்கிறது நோயா? தியானம் பண்ணுறது நோய் சொல்லுவீங்களா? தியானம் பண்ணால் எவ்வளோ சக்தி கிடைக்குது? லோ பிபி என்கிறது ஒரு நோயே கிடையாது. சரி, லோ பிபியில் தியானம் பண்ணிருக்கேன், மெதுவாக கண்ணை திறக்கிறேன், நான் ஒரு கையை மட்டும் ஆட்டுறேன். நான் ஒரு கை ஆட்டும் பொழுது என் பிபி கொஞ்சம் அதிகமாகமா கம்மியாகுமா? யோசிச்சு பாருங்கள், அதிகமாகுமா? அப்போ இறுதி அறிவு எடுத்தனமாக ஏற்றிடுச்சா? பிபின்னா என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லு இருக்குல்ல, ஒரு செல்லு கதவை திறந்து எனக்கு ஒரு பொருள் வேணும் எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா நரம்பு வழியாக அந்த செல்லு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அம்மாட்ட. இறுதிங்கிறது அம்மாட்ட, அம்மாம்மா நான் ஒரு பொருளை சாப்பிட்டேன், நீ ஒரு பிபி அதிகமானு கேட்கும். அப்போ இந்த கையை ஆட்டும் பொழுது இதில் இருக்கிற கோடிக்கணக்கான செல்லு சாப்பிடுதா? எலும்பு, நரம்பு, சதை செல்கள். அப்போ எத்தனை குழந்தை சாப்பாடு சாப்பிடுதோ இந்த அம்மா அத்தனை பேத்துக்கு சோறு போடுவாங்க. அந்த சோத்துடைய அளவு தான் பிபி. இப்போ ரெண்டு கை ஆட்டுறேன், என் பிபி அதிகமாகமா கம்மியாகுமா? அதிகமாகும். அப்போ என்ன அர்த்தம்? எத்தனை குழந்தை சாப்பிட்றாங்களோ இந்த அம்மா அத்தனை சோறு போடுறாங்க. இங்கிருந்து எகிரி குதிச்சு நான் என்ன பண்ணுறேன், வேகமாக சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடுறேன். நான் ஓடும்போது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் யாராவது என்ன கப்புன்னு பிடிச்சி உட்கார வச்சு பிபி செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஹை பிபி இருக்குமா இருக்காதா? அப்போ ஹை பிபிங்கிறது ஒரு நோயா? அப்போ ஓடக்கூடாதா? இப்போ ஓடியாச்சு, பஸ் ஸ்டாண்டு போய் உட்காந்துட்டேன், மறுபடியும் தியானம் பண்ணுறேன், ஹை பிபி கம்மியாகிட்டே வருமா? நார்மல் வருமா? லோக்கு வருமா மறுபடியும்? அப்போ அரை மணி நேரத்தில் லோ ஹை லோ காமிச்சல எனக்கு, எனக்கு என்ன நோயாக வந்துருச்சு. அப்போ ஹை பிபி லோ பிபிங்கிறது நோயின்னு யார் சொல்கிறது? இது எப்படி ஒத்துக்கிறது? பிபி நார்மலாக வச்சுக்கங்க, நார்மல் வச்சுக்கங்க சொல்கிறாங்கல்ல. நான் கேட்குறேன், உங்களை ஒரு நாள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு சொறி நாய் துரத்துது, ஒன்று பண்ணுங்கள், ஸ்லோ மோஷனில் ஓடுங்க, பிபி அதிகமாக ஓடிடாதீங்க, நாய் வந்து கடிச்சிருமா? ஒரு நாய் துரத்தும் போது கூட அப்ளிகபிள் ஆகாத ஒரு சயின்ஸ் தான் பிபி நார்மல். திருடன் உங்கள் செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடுவான், அவன் ஹை பிபியில் ஓடிடுவான், நீங்கள் நார்மல் பிபிலேயே ஓடி பாருங்கள், துரத்தி பிடிக்க முடியாது, மாட்டிக்குவீங்களா? ஒலிம்பிக்கில் யாரும் மெடல் வாங்க முடியாது, டென்டில் கிரீமில் விளையாடவே போகக்கூடாது, என்ன ஓடி ரன் எடுக்கணும், உடனே பிபி அதிகமாயிரும், ஓட வேண்டாம் சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்கள், ஒரு காரியம் செய்யணும்னா பிபி அதிகமாவது கம்மியாக இல்லை. அப்போ பிபி ஏன் நார்மலாக இருக்கணும் யார் சொன்னால்? இப்போது யாராக்கெல்லாம் பிபி இருக்குதோ பத்து நிமிஷம் காதை கொடுத்து கேளுங்க, இனி பிபிக்கு மாத்திரை சாப்பிட மாட்டீங்க. ஒரு டெய்லர், தீபாவளி பிஸி, நிறைய துணி,
பத்து மணி நேரம் உட்காந்து மாங்கு மாங்குன்னு தைக்கிறாரு. தைக்கும்போது மூட்டு தேஞ்சு போகுமா? மூட்டில் இருக்கிற 4000 செல்லு கெட்டு போச்சு. இது என்ன பண்ணு, 4000 செல்லு சும்மா இருக்குமா? அம்மா அம்மா எனக்கு பிபின்னு குணப்படுத்துமா? ஏற்கனவே சொன்னேன், நம்ம உடம்புல ஒரு செல்லுக்கு நோய் வந்தால் அது உடனே முதல்ல பிபி கேட்கும், அப்புறம் சர்க்கரை கேட்கும், அப்புறம் ஆக்சிஜன் கேட்கும், அப்புறம் நோயை குணப்படுத்த தேவையான தாது பொருளை கேட்டு நோயை குணப்படுத்திட்டு போயிடும். இவ்வளோதான், நாலு தான் கேட்கும். அப்போது இது 4000 செல்லு என்ன பண்ணும், அம்மா அம்மா நான் தேஞ்சு போயிட்டேன், என் பிபி அதிகமானு கேட்கும். பிபி அதிகமானா நான் குணப்படுத்திக்க வேணும். இருதயம் என்ன பண்ணும், பிபி அதிகம் பண்ணாது. ஏன்னா எப்போ வேகமாக ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறோமோ நம்ம உடம்புல இருதயம் நோயை குணப்படுத்துறதுக்கு பிபி ரைஸ் பண்ணாது, இயக்க சக்திக்கு மட்டும்தான் செயல்படுத்தும். நம்ம உடம்புல எப்பெல்லாம் நோய் குணமாகும் தெரியுமா? தியானம் பண்ணும்போது, ரெஸ்ட் எடுக்கும் பொழுது, தூங்கும்போது தான் அதிக செல்கள் குணப்படுத்திக்கும். வேகமாக வேலை செய்யும்போது குணப்படுத்தாது, ஏன்னா சக்தியெல்லாம் வேகமாக வேலை செய்ய செலவாயிரும். 8 மணி நேரம் தைச்சிட்டு இருப்பாரு, அப்போல்லாம் இந்த 4000 செல்லு குணப்படுத்திக்காது. அப்புறம் ஃப்ரீயாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு, அப்போ அந்த செல்லு கேட்கும், சும்மா தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு, எனக்கு கொஞ்சம் பிபி கூடன்னு கேட்கும். இறுதி என்ன பண்ணும், பிபி அதிகம் பண்ணும். பிபி அதிகமான உடனே இந்த 4000 செல்லு தனக்கு தேவையான பொருளை எல்லாம் எடுத்து எடுத்து தன் நோய்களை குணப்படுத்தும். அப்போது இந்த 4000 செல்லு குணமாகிற வரைக்கும் பிபி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதையும் கம்மி பண்ணணும். நான் புரியுதா சொன்னேங்க, இப்படி உடம்பு ஃபுல்லாக எத்தனை கோடி செல்லுக்கு நோய் வருதோ அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இருதயம் பிபி அதிகம் பண்ணோம். அந்த நோயை குணப்படுத்தி முடித்தோடனே அது கம்மி பண்ணிட்டு சும்மா இருக்கும். இது யாருக்குன்னு கேட்டால், நான் 5 விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த 5 விஷயம் யார் ஒழுங்காக வச்சுருக்கிறீங்களோ அவங்களுக்கு பிபி அதிகமாகும், நோயை குணப்படுத்தும், பிபி கம்மியாகும். ஆனால் இந்த 5 விஷயத்தில் ஒரு விஷயம் இல்லை, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சு, இல்லாமல் போச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வந்து என்னாகும், இந்த செல்லு குணமாகாதா? அப்போ என்னாகும், இந்த 4000 செல்லும் 5000 செல்லும் பிபி பிபின்னு கேட்டே இருக்கும். ரத்த பொருள் கெட்டு போச்சு, எடுத்து சாப்பிடுது, சரியில்லை, தூக்கி வீசிடுச்சு, மறுபடியும் பிபி கேட்குதா? இந்த 5 விஷயம் யாருக்கு ஒழுங்காக இருக்குதோ பிபி அதிகமாகும் கம்மியாகும் நார்மலாயிரும். இந்த 5ல் 1, 2, 3, 4 இல்லைன்னு என்னாகும், பிபி அதிகமாயிட்டே இருக்கும், அப்படியே நிற்கும். ஏன் தெரியுமா, அந்த செல் குணமாகலே இல்லை. ஒரு சின்ன விஷயம் முடிச்சுக்குங்க, நம்ம உடம்புல எத்தனை கோடி செல்லுக்கு நோய் வந்து குணப்படுத்த முடியலையோ அது அந்த நாம சாகிற வரைக்கும் அந்த பிபி கொடுத்துட்டே இருக்கணும் இருதயம், அதான் பிரச்சனை இருக்கும். இதுக்கு பேர் ஹை பிபின்னு பேர். அப்போ சொல்லுங்க, ஹை பிபிங்கிறது இருதயம் சம்பந்தப்பட்ட நோயா, இல்லை உடம்புல எத்தனை கோடி செல்லுக்கு நோய் வந்து குணப்படுத்த முடியாமல் இருக்குங்கிறது நோயா? அப்போ இந்த 5 சரி பண்ணா அந்த செல்லுக்கு நோய் குணப்படுத்தினா பிபி நார்மலாயிருமா? லோ பிபின்னா என்னன்னா, ஹை பிபின்னா செல்களுக்கு நோய் வந்து இருதயமா கத்துறான்னு அர்த்தம். லோ பிபின்னா இருதயத்தில் இருக்கிற செல்லுக்கு திங்கிறதுக்கு சாப்பாடு வேணுமில்ல, அதுவே ரத்தம் கெட்டு போய் கிடக்கு, அது திங்க முடியாமல் பண்ணுது, பிபி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுது. அப்போது ஹை பிபிங்கிறது இருதய சம்மந்தப்பட்ட நோய் இல்லை, செல்கள் சம்மந்தப்பட்ட நோய், கடைசி 5 சம்மந்தப்பட்ட நோய். லோ பிபியும் இருதய சம்மந்தப்பட்ட நோய் இல்லை, செல் சம்மந்தப்பட்ட நோய், அதுக்கு சிங்கருக்கு ஒழுங்காக சாப்பாடு இல்லை, 5 சம்மந்தம். ஆக மொத்தம் ஹை பிபியும் லோ பிபியும் இருதய சம்மந்தப்பட்ட நோய் இல்லை, இது 5 சம்மந்தப்பட்ட நோய். இதை சரி பண்ணோம்னா, இந்த 5 எப்போ சரி பண்ணுறீங்களோ, அதாவது நம்ம உடம்புல ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்கள் சாகுதுங்க, 1-2 கிடையாது. கையில் தேய்ச்சிங்கன்னு அழுக்கு மாதிரி வருதில்ல, இதெல்லாம் செத்துப்போன செல்லு. லெட்டின் மஞ்சளாக போதில்ல, செத்துப்போன செல்லு, யூரின் வழியா, சளி வழியா, இப்படி நம்ம உடம்புல ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்லு செத்து வெளியே போகுது, புதுசாக உருவாகுது. அப்போது இந்த 5 டெக்னிக்கை யார் ஃபாலோ பண்ணி வைக்கிறீங்களோ, ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்லு புதுசாக மாறுச்சுன்னா எத்தனை கோடி செல்லுக்கு நோய் இருக்கோ தன்னை குணப்படுத்த ஆரம்பிக்க பிபி நார்மலாயிருமில்ல. அதனால் புரிஞ்சுக்குங்க, பிபி நார்மலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது அப்படி தான் ஏறும், அப்படி தான் இறங்கும். அது இஷ்டத்துக்கு ஏறி இறங்கினா மட்டும்தான் உடம்புல எல்லா இயக்கமும் ஒழுங்காக வேலை செய்யும், எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். பிபியை கண்ட்ரோல் பண்ணால் நோய். இது புரியாத டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவார், பிபி மட்டும் செக் பண்ணி பார்க்குறாரு, வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பிபி செக் பண்ணி பார்த்துட்டு அதிகமாக கம்மியாக இருக்கு நோய், ஏன் அதிகமாக இருக்குது, ஏன் கம்மியாக இருக்குது, ஏன் யோசிக்கல, இதுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்களா? இந்த மருந்து மாத்திரை போய் என்ன பண்ணுது, இந்த 4000 செல்லை போய் குணப்படுத்துதா? மாத்திரை நேராக போய் இருதயத்தை, இருதயமே இனிமேல் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஒரே மாதிரி துடிக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் போட்டுறாங்களா? இப்படிக்கு பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டா இருதயத்தை தானே கண்ட்ரோல் பண்ணுது, நோயாக குணப்படுத்துது. இப்போ ஒருத்தருக்கு பிபிக்கு வந்துருச்சு, இன்னைக்கு பிபி மாத்திரை சாப்பிட்றீங்க, 3 மாதம் ரெகுலராக மாத்திரை சாப்பிட்டே இருந்துட்டு 3வது மாதம் 1 நாள் மாத்திரை சாப்பிடாம இருந்து பாருங்க, என்னங்க தெரியுமா, குப்புன்னு பிபி ஏறிடுதில்ல. ஏன், 3 மாதமாக இருதயத்தை கட்டி பிடிச்சி வச்சனால
மூணு மாசமா உடம்புல இருக்கிற எந்த நோயை குணப்படுத்த முடியாம 4000 செல்லுக்கு நோய் இருந்தது. மூணு மாசத்துல இப்போ 4 லட்சம் செல்லுக்கு நோய் வந்துருச்சு. எப்ப பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களோ, இருதயத்தை ஒரே மாதிரி துடிக்க வைக்கிறீங்களோ, உங்க உடம்புல எந்த நோயும் குணப்படுத்தாது, எந்த ஒரு புதுப்பிக்காது. மூணு மாசம் ஸ்டாக் வச்சிருந்தது இல்ல, திடீர்னு பிபிக் மாதிரி நிறுத்தணும், என்ன ஆகுது, இருதயம் கட்டி எடுத்து கட்ட அவுத்துட்டோன்னே, ஐயோ அன்னைக்கு 4000 செல்லுக்கு நோய் இருந்துச்சு, அப்பவே கத்தனை கட்டி பிடிச்சி வச்சுட்டாங்களே, இப்ப 4 லட்சம் செல்லுக்கு நோய் இருக்குன்னு சொல்லி பிபி கண்ணாமலும் அதிகமாகி அதன் 4 செல்ல குணப்படுத்த ட்ரை பண்ணுமா பண்ணாத? நான் என்ன பண்ணுவோம், 3 மாசமா மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் பிபி கண்ட்ரோலா இருந்துச்சு, சூப்பர் டாக்டர் சூப்பர் மருத்துவம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பாரு நிறுத்தணும்னா குப்புன்னு ஏறிடுச்சு அப்படின்ட்டு பர்சில் மாத்திரை வச்சுக்கிட்டு ஒழுங்காக திங்க ஆரம்பிச்சிடுவோம். இப்படி யார் யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு பிபியை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் தான் நோய். பிபியை கண்ட்ரோல் பண்ணால் நோய். இப்படி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பிபிக்கு மாத்திரை கொடுக்குறாங்கல்ல, போக போக டோஸ் அதிகமாயிட்டு போதா கம்மியாயிட்டு போதா? எப்போ உங்கள் டாக்டர் கொடுக்குற டோஸ் அதிகமாயிட்டு போகுதோ என்ன அர்த்தம், சக்சஸ்ஃபுல்லாக நோயை பெருசு பண்ணிட்டு வராருன்னு அர்த்தம். அதானே உண்மை? ஒரு டாக்டர்னா முதல்ல போனால் ஹெவி டோஸ் தரணும், அப்புறம் கம்மியானே வரணும், நோய் கம்மியான டோஸ் கம்மியானும்ல, அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் சார் முதல்ல வந்தீங்க நோய் பெருசாக இருந்துச்சு ஹெவி டோஸ் கொடுத்தேன் இப்போ கம்மியாக போச்சு இனிமேல் மாத்திரை சாப்பிட வேண்டாம் வீட்டுக்கு போய் பொழைச்சிங்கன்னு துரத்தி விடணும். இவருக்கு பேர் டாக்டர் நான் சொல்லுவேன். முதல்ல போகும்போது குட்டி மாத்திரையாமா, போக போக டோஸ் அதிகமாமாமா, சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நோயை பெருசு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு எதுக்கு டாக்டர், நீங்கள் சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், சிம்பிள் லாஜிக்கு, உங்கள் டாக்டர் கொடுக்குற டோஸ் எப்போ அதிகமாகுதோ நோய் பெருசாகுது. இது விரும்ப புரியல, யார் யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு பிபியை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ உங்கள் செலவில் நீங்களே உங்கள் உடம்புக்கு சூன்யம் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம், ஒன்றுமே இல்லை. உடனே பயப்படாதீங்க, இந்த சிகிச்சை ஒன்றும் பயமுறுத்துகிற சிகிச்சை இல்லை, இது தெளிவு கொடுக்குறதுக்காக வந்திருக்கு. உடனே ஐயோ பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றமே இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. பொதுவாக டாக்டர் எப்படி போவோம், உள்ளே போகும்போது இப்படி போவோம், ஏய் டிரைவர் கார் இங்கே பார்க் பண்ணு உள்ளே போயிட்டு வந்தார் என்ன இப்படி போவீங்க, உள்ளே உட்கார் வைங்க, டாக்டர் என்னாச்சு ரிப்போர்ட் என்னாச்சுன்னு, உங்களுக்கு நோய் வந்துருச்சு அப்படியா, குணப்படுத்த முடியாது அப்படியா, வாழ்க்கை உள்ள மாத்திரை சாப்பிடணும் அப்படியா, முடிஞ்சு போச்சா வெளியூர் இப்படி வருவோம். ஒரு நோய் வந்துருமாமா, குணப்படுத்த முடியாதாமா, வாழ்க்கை உள்ள மாத்திரை சாப்பிடணுமாமா, இதை சொல்கிறதுக்கு எதுக்கு டாக்டர், எதுக்கு படிக்கணும், நோய் வந்தால் குணப்படுத்தணும், இதுக்கு படிச்சுருந்தா டாக்டர்னு சொல்லலாம். எந்த நோய் கேட்டாலும் இது குணப்படுத்த முடியவே முடியாது, வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்டு தான் தீரணும். ஏன்னா மாத்திரை வியாபாரம் நடக்கணுமில்ல, அது கூட புரியல. அதனால் இது ஒன்றும் பயமுறுத்துகிற மீட்டிங் இல்லை, கொஞ்சம் தைரியமாக இருங்க. இன்றைக்கி 5 மணிக்குள்ள பல விஷயம் தெரியும். இந்த 5 ஒழுங்காக மாற்றும் பொழுது உடம்புல இருக்கிற பல கோடி செல்லு தன்னைத்தானே புதுப்பிக்கும் பொழுது இயற்கையாகவே பிபி நார்மலுக்கு வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிபி நார்மலாக இருந்தால் ஆரோக்கியங்கிறது தப்பு முதல்ல, அது அப்படி தான் ஏறு இறங்கும். உங்களுக்கு இப்போ யாராவது பிபி செக் பண்ணி பாருங்கள், நார்மலாக இருக்குமா? ஒரு பாம்பை தூக்கி மடியில் போடுறேன், ஐயோ பாம்புன்னு பயப்பட்டு பிபி செக் பண்ணி பாருங்க, அதிகமாக இருக்கா? ஏன் பிபி அதிகமாச்சு, பாம்பு அந்த போயிருச்சு அப்பா அட அப்படின்னு உட்காருங்க, பிபி நார்மலாகிடும். இப்போ உடம்புக்கு புத்தி இல்லை, ஏன் பிபி அதிகம் கம்மி பண்ணுதுன்னா பாருங்க, எவ்வளோ புத்திசாலி பாருங்க. ஒருவேளை பாம்பு கடிச்சு உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்குள்ளேயும் பாம்பு விஷம் போச்சுன்னா, பாம்பு விஷத்தை வெளியே தூக்கி வீசுறதுக்கு பிபி வேணும்னு முதல்ல ஏற்றி வைக்குது, பயம் போகணும்னு அப்பான்னு சுவாசம் இருக்கு. இப்படி நோய் வரும்போது பிபி அதிகமாகும், குணப்படுத்தி கம்மியாகும், பயம் வந்தால் பிபி அதிகமாக. இப்படி நம்ம உடம்பு தேவைன்னு தான் ஏற்றது, இதை யாரும் கண்ட்ரோல் பண்ணால் நோய். அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல, கத்தி எடுத்து உறுப்பு அறுக்கிறாங்கல்ல, இந்த உறுப்பில் சும்மா இருக்குமா, யோசிச்சு பாருங்க. கத்தி எடுத்து உறுப்பு அறுத்தா இந்த எல்லா செல்லும் செத்துப்போச்சா? உடம்பு என்ன பண்ணும், இவர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு அறம்னா கழிச்சு ஒட்டிடுவாருன்னு தெரியும், அதுக்கு அதுக்கு அதெல்லாம் தெரியாது, அது நோய் வந்துருச்சு. கடகடன் என்ன பண்ணோம், அங்கே இருக்கிற அத்தனை கோடி செல்லையும் புதுசாக மாற்றோம், ஒட்ட வைக்க ட்ரை பண்ணோம், அப்போது இருதயம் எவ்வளோ பிபி அதிகம் பண்ணணும். இப்படி ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது பிபி கண்ணாபடான்னு அதிகமாகி ரத்தமெல்லாம் நிறைய வெளியே போயிருங்கிறக்காக ஆப்ரேஷன் பண்ணும்போது பிபியை ஒழுங்காக வச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணுன்னு டாக்டருக்கு சிலபஸில் சொல்லி கொடுத்தாங்களே தவிர அவங்க நமக்கு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எமர்ஜென்சியில் மட்டும்தான் பிபி ஒழுங்காக வச்சுக்கணும், அது அவங்க வேலை, நம்ம வேலை கிடையாது. இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பிபி மருந்து மாத்திரை. இந்த மருந்து மாத்திரை கம்பெனி அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க எமர்ஜென்சியில். அப்புறம் உட்காந்து யோசிச்சாங்க, ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சாங்க, என்ன செஞ்சால் நல்லா கோடிகளுக்கு சம்பாதிக்கலான்னு. அப்போது ஒருத்தர் எதிர்த்து சொன்னார், சார் மக்கள் எதை சொன்னாலும் நம்புவாங்க, இந்த மக்கள் இருக்காங்களே
பொண்டாட்டி புருஷன் சொல்கிறது நம்பவே மாட்டாங்க, புருஷ பொண்டாட்டி சொல்கிறது நம்பவே மாட்டாங்க, பார்ட்னர் பார்ட்னர் நம்பிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்டுகளும் நம்ப மாட்டாங்க, அம்மா பொண்ணு நம்ப மாட்டாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் டாக்டர்னு சொல்லி என்ன